அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களேகன். இன்னைக்கு நாம பார்க்க போறது கெவின் கார்டர் அப்படிங்கிற வேர்ல்டு ஃபேமஸ் போட்டோகிராஃபருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை பத்தி தான். நம்ம எல்லாரும் புகழை நோக்கி தான் ஓடுறோம். ஆனா நம்ம ஓட்டத்தின் போது சில விஷயத்தை நம்ம மறந்து போயிடுறோம். மறக்க கூடாத சில விஷயங்களை மறந்து போயிடுறோம். கெவின் கார்டர் தன்னோட 33 வயசுல தற்கொலை செஞ்சு இறந்து போயிட்டார். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை மீது இருந்த கண்மூடித்தனமான ஈடுபாடும் அந்த ஈடுபாட்டின் மூலமா அவருக்கு கிடைச்ச உலக புகழும் தான். நம்ப முடியலையா சொல்றேன். இப்ப வரைக்கும் உலகின் தலை சிறந்த போட்டோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மோஸ்ட் 100 இன்ஃபுளுன்சியல் போட்டோஸ் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா, அதுல கெவின் கார்டர் எடுத்த போட்டோவும் இருக்கும். இதுதான் அவர் எடுத்த அந்த போட்டோ. இந்த போட்டோவை உங்களை பல பேர் பார்த்திருக்க முடியும். இவரு தென்னாப்பிரிக்கா நாட்டை சார்ந்தவர். 90களில் சூடான்ல கடுமையான பஞ்சம், மிக கடுமையான பஞ்சம். ஐக்கிய நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, மக்களுக்கு உணவு வழங்கலாம் அப்படின்னு ஒரு மையத்தை கூட ஏற்படுத்தியிருந்தாங்க. இதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்க போய் உணவை வாங்கி சாப்பிட தெம்பில்லாம போற வழியிலேயே பல பேர் இறந்து போனாங்க. அந்த பஞ்சத்தின் உக்கரத்தை படம் பிடிக்கிற வேலைக்காகத்தான் கெவின் கார்டர் அங்க போயிருந்தாரு. படமும் எடுத்தாரு. 1993 மார்ச் 26 அன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில அது வெளியாகுது. கழுகும் குழந்தையும் அப்படிங்கிற தலைப்புல அந்த படம் உலகத்தையே உலுக்கியது. உலக நாடுகள் எல்லாருமே சூடான் நாட்டை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பஞ்சத்துக்கு எதிராக மக்கள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டாங்க. இந்த போட்டோ எடுத்ததுக்காகவே அவருக்கு ஃபுட்லீசர் அவார்டும் கொடுத்தாங்க. அப்போ அவருக்கு வயசு வெறும் 33 தான். இந்த அவார்டை வாங்கினா வெறும் 4 மாசம் அவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, கெவின் கார்டரை பத்தி ஏகப்பட்ட கட்டுரைகள் பேப்பர்ல வெளியாச்சு, பாராட்டினாங்க, விருதுகள் கொடுத்தாங்க, ஆஹா ஓஹோன்னு தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இது எல்லாமே நடந்துச்சு. அப்போ அவர் ஒரு பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டியில அவர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கேள்வி நம்மை நோக்கியும் தான், இந்த உலகத்தை நோக்கியும் தான் அப்படின்னு நினைக்கிறேன். பசியினால உயிருக்கு போராடக்கூடிய அந்த குழந்தையும், அந்த குழந்தை எப்படா சாகும், அதை சாப்பிடலான்னு காத்திருக்கக்கூடிய அந்த கழுகையும் பார்த்து அந்த பேட்டியாளர் ஒரு கேள்வி கேட்டாரு. நீங்க போட்டோ எடுத்துட்டீங்க சரி, ஆனா அதுக்கப்புறமா என்னாச்சு, அந்த குழந்தைக்கு என்னாச்சு அப்படிங்கறதான் கேள்வி. அதுக்கு கெவின் கார்டர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தெரியல, எனக்கு ஃபிளைட்டுக்கு நேரமாச்சு, அதனால காத்திருந்தாங்க, என்ன நடந்துச்சுன்னு பார்க்க முடியல, நான் கிளம்பிட்டேன் அப்படின்னாங்க. அப்ப அந்த பேட்டியாளர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க எங்க போட்டோ எடுத்தப்போ 2 கழுகுகள் இருந்துச்சு, அதுல ஒரு கழுகோட கையில கேமரா இருந்துச்சு அப்படின்னாரு. அந்த வாக்கியம் அவரோட மனசு சுக்குநூற உடைச்சு. தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கோ, தான் வாங்கின விருதுக்கோ எந்த விதமான அர்த்தமும் இல்லையோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. நொறுங்கி போனாரு. மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாரு. தானும் அந்த இறப்புல மிக முக்கியமான பங்கு வைக்கிறோமோ அப்படின்னு அவர் நினைச்சாரு. கடைசியில அவர் தற்கொலை பண்ணி இறந்து போனாரு. இதையத்தான் அவரோட தற்கொலை கடிதமா நமக்கு சொல்லுது. வாழ்க்கையில நாம ஜெயிக்கணும் தான், ஆனா ஜெயிக்கணுங்கிற அவசரத்துல அன்பையும் இரக்கத்தையும் மறந்துடுறமே, அது தப்பு இல்லையா? மத்தவங்களை கீழே தள்ளி விட்டுட்டு கருணை இல்லாம நடந்துகிட்டு அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வெற்றி ஒரு வெற்றியே இல்லை. அந்த வெற்றி நம்மளை தூங்கவும் விடாது. மனித நேயத்தோட கிடைக்கக்கூடிய வெற்றி தான் உண்மையான வெற்றியா இருக்க முடியும். கெவின் கார்டருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயமும் இதுதான். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்கள் நண்பன் ஞான் ஏகன். நன்றி, வணக்கம்.